Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இந்த ஒரு லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நான் என்னோட செல்ஃப் லேர்னிங்ல லேர்ன் பண்ண திங்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதனால நான் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். அதுதான் என்னோட இன்டென்ஷன். நான் சொன்னதுக்குள்ள காரணம் இதுதான். நீங்களும் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு லுக்கை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். என்னோடய ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ரைமர். ஸோ ப்ரைமர் கேங்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் இருக்குது. இந்த ப்ரைமர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமான குவான்டிட்டி தான் எடுக்க போகிறேன். ஏன்னா சம்மர் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப மேக்கப் பண்ண போகிறதில்ல, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சிம்பிளான பேஸாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமரை என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன். நெக்லேயும் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து கன்சீலருக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பெட் அண்ட் வயலோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். நான் யூஸ் பண்ணுற ஷேடோட நேம் மீடியம் டீப் டேன். ஸோ ப்ரொடக்ட் வந்து கொஞ்சமாக என்னுடைய ப்ரெஷ்லேருந்து என்னோடய அண்டர் ஐ ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து எனக்கு ஒரு ஹைலைட்டிங் கன்சீலராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சாரி, இந்த பொட்டு நான் எடுக்க மறந்துட்டேன். எஸ் ஸோ கொஞ்சம் என்னுடைய ஃபேஸ் எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுமோ ரொம்ப மினிமல் அப்ளை பண்ணுறேன். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ரொம்ப ப்ராடக்ட் யூஸ் பண்ணும், ரொம்ப லேயரிங் பண்ண என்ன ஆகும்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து கேக்கியாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த சம்மரில். இப்போ நான் ரெடி ஆகுறத நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வ்ளாக் வந்து செப்பரேட் வீடியோவாக வரும். அந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்தா தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி வ்ளாக் தான் ஃபஸ்ட் அப்லோட் ஆகும். இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய இந்த ஏரியா நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஹைலைட் ஆகி தெரியுது. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் லோரியலோட தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக என்னுடைய கையில் எடுக்கிறேன். சேம் அதே பியூட்டி பிளெண்டரை வச்சு கொஞ்சமாக ப்ரொடக்ட் என்னுடைய பிளெண்டரில் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸில் டேப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டே என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்டை டெபாசிட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு. ஐ மேக்கப்புக்கு நான் இன்றைக்கி ஐஷேடோஸ் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. சம்மரில் ஐஷேடோ அப்ளை பண்ணி அது பூரா ஒரு மாதிரி லைனாக கேக்கியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட் மிஸ்டேக் டுடே. ஸோ அதனால் சிம்பிளாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு லைனர் அண்ட் காஜல் இது மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து வெட் அண்ட் வயலோட இந்த ஒரு பேலட்டில் இந்த ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடை கொஞ்சமாக என்னுடைய ப்ரெஷில் எடுத்து ப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப இன்டென்ஸ்டாக இல்லை, ஜஸ்ட் அந்த எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை மட்டும் நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லைட் ஹேண்டடாக இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே போக போக யூ கேன் ப்ளே வித் யுவர் ப்ரோ. எஸ் ஸோ என்னுடைய ப்ரோவோட ஒர்க் முடிஞ்சது. மூணு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், எல்லாமே தலைகீழாக இருக்குது. மஸ்காரா, மெபிலினோட மஸ்காரா, மெபிலினோட லைனர், அண்ட் இது வந்து நைக்காவுடைய காஜல். ஸோ இன்றைக்கி லிப்ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது சுகர் காஸ்மெட்டிக்கோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரூட் ஸ்மஜ் மீ நாட் லிப்ஸ்டிக். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்மே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் தட் அவுட். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பொட்டு வச்சிட வேண்டியதான். இந்த வெட் அண்ட் வயலோட இந்த பேலட்டில் இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷேடை வந்து என்னுடைய ஹைலைட்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபிங்கர் டிப்பில் கொஞ்சமாக ப்ரொடக்ட் எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணுறேன். நான் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணல, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பை நான் காம்பேக்ட் பவுடர் வைக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா ஸ்வெட் ரொம்ப அதிகமாகிறதுனால நான் என்ன நினச்சேன்னா முதல்ல என்னோடய ஃபவுண்டேஷன் செட் ஆகட்டும், அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம காம்பேக்ட் பவுடர் செட் பண்ணால் ஓரளவுக்கு இந்த கேப் இருக்கிறதுனால ஈஸியாக ஃபிட் ஆயிரும். ஸோ என்னுடைய ஹைலைட்டிங் பார்ட் டன். ஐப்ரோஸோட இந்த போர்ஷன்லையும் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணுறேன். அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டெப்பாக காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னுடைய சுகரோட வந்து இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். ப்ராடக்ட் எக்ஸஸை டேப் பண்ணிவிட்டு நல்லா என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணுறேன். இதோட பார்த்தீங்கன்னா இந்த குவிக் மேக்கப் லுக் முடிஞ்சது. இதை ஹார்ட்லி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு 5-10 minutes கொடுத்தா போதும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.